நடு காடா நந்தவனமா என்று நிர்ணயமாக சொல்ல முடியாத மரக்கூட்டங்களின் இடையே முளைத்திருந்த முட்புதர்களின் மறைவிலிருந்து எழுந்த முரடர்களால் தாக்கப்பட்டு சுய நினைவை இழந்துவிட்ட சோழர் படையின் உபதலைவன் சுரனை வந்து கண்விழித்த நீண்ட நேரம் வரைக்கும் அரை மயக்கத்திலேயே இருந்தானாகையால தானும் ராணியும் சிக்கியிருப்பது யாரிடம் தங்களை எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதையெல்லாம் சிந்தித்துப் பார்க்கும் திராணியை என்றாலோ வேகமாக சென்ற ஒரு ரதத்தில் தான் கிடப்பதை அறிந்து கொண்டதோடு தன் கண்ணத்தில் இழைந்து கொண்டிருந்த வளவளப்பான மற்றொரு கண்ணம் அளித்த இன்ப ஆதரவால் தன்னுடன் அதே ரதத்தில் ராணியும் கட்டொண்டு கிடக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டான் அந்த அரை மயக்கத்தோடு ராணியின் சரீரத்தின் அண்மை அளித்த இன்ப மயக்கமும் படைத்தலைவன் உணர்ச்சிகளை எங்கெங்கோ சுழற்றியதால் அவன் தெளிவாக சிந்திக்கும் சக்தியா அறவே இழந்து தலையில் அடிப்பட்ட இடத்திலிருந்து தன் கண்ணத்தில் வழிந்தோடிய இரத்தத்தில் ராணியின் கண்ணம் இழைந்ததால் அவள் கண்ணமும் எத்தனை சிவப்பாய் மாறியிருக்கும் இப்படி எதற்காக ஒரு இரத்த பந்தம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்று ஏதேதோ பித்தனை போல எண்ணி புரண்டு கொண்டிருந்தான் அடிப்பட்டதால் ஏற்பட்ட அரை மயக்கம் ராணியின் அழகாலும் அந்த அழகின் அண்மையாலும் அத்தனை ஆபத்திலும் அவள் தோல் தன் தோளுடன் உராய்ந்து சொல்லிய ஆயிரம் ஆயிரம் செய்திகளின் உல்லாசத்தாலும் முழு மயக்கமாக மாறி படைத்தலைவனுக்கு போதையை அளித்தது புகாரின் கடற்கரையில் ராணியின் காலடியில் விழுந்த இரவில் கலங்கரை விளக்கம் வீசிய பொன்னொளியில் கடலரசன் அவள் கழுத்து வரை எத்தனை பொன் ஆடைகளை போர்த்து போர்த்து பிரித்தான் நான் அவளை தூக்கிச் சென்றபோது அவள் அழகிய தேகம் எத்தனை மென்மையுடனும் திண்மையுடனும் என் உடலில் இழைந்தது அவளை கொண்டு போய் புகாரில் என் மாளிகை அறையில் கிடத்திய அவள் லாமண்யத்தின் எல்லையை கண்டேன் அப்பொழுது என் மனம் என்ன பாடுபட்டது அந்த காட்சியை காணவும் சக்தி இல்லாமல் தானே விட்டு அவள் மோகன உடலை போர்த்து செய்தேன் என்றெல்லாம் எண்ணிய படைத்தலைவனின் நிலையற்ற புத்தியில் அத்தனை காட்சிகளும் வலம் வந்தன வானக்கரையில் தன் மாளிகையின் மாடியறையில் அவள் வலையில் தான் விழுந்தது மிக கேவல நிலையில் தன்னையும் அவளையும் குமரன் சென்னி கண்டது இந்த காட்சிகளும் இளஞ்செழியன் புத்தியிலே சுற்றி சுற்றி வந்ததால் அவன் நாட்டு வாழ்வையும் தன் வாழ்வையும் அடியோடு மறந்தான் தான் அப்பொழுதிருந்த அபாய நிலையை கூட மறந்தான் அடிப்பட்ட தலையில் அழகுக்கு அடிமைப்படும் எண்ணங்களே நிரம்பி நின்றதால் ரதம் சாலையில் வேகமாக புரண்டோடி இரண்டு முறை திரும்பியதை கூட படைத்தலைவன் கவனிக்க மறந்தான் ஆனால் படைத்தலைவனின் இந்த மயக்கத்தையோ தீர்க்க தமிழ்நாட்டு மண் தன்னாலானவரை முயன்று தன் மேனி மீது உருண்டோடிய ரதத்தின் சக்கரங்களை பல மடிப்புகளில் தட்டுப்பட்டு தூக்கி எறியும்படி செய்ததாலோ தமிழனையின் மேனியில் பிறந்து மேனியில் முளைத்து அவளிட்ட உணவில் செழித்து வளர்ந்த ரதத்தின் சக்கர மரத்துண்டுகளும் இணைப்பு சட்டைகளும் ரத ஓட்டத்தில் சட் சட் என்று சத்தம் எழுப்பி நாடு இந்த பாட்டில் இருக்கும்போது இந்த மயக்கமா உனக்கு என்று கேலி செய்வது போல காதை துளைத்ததாலோ படைத்தலைவன் மெல்ல சுரனை வரப்பெற்ற தன் நிலையை ஆராய முற்பட்ட தலையை மெல்ல தூக்கினான் தலையில் ஏதோ பெரும் பாறாங்கல்லை கட்டிவிட்டிருப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டதால் தலையில் அடி பலமாகவே விழுந்திருக்கிற் என்பது உணர்ந்து கொண்ட படைத்தலைவன் சற்று திரும்ப முயன்ற தன் கால்களை பலமாக பிணைக்கப்பட்டிருப்பதன்றி கைகளும் முதுகு பக்கமாக சேர்ந்த வலுவான கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பது உணர்ந்தான் இந்த உணர்வின் காரணமாக தன்னை பிடித்து கட்டியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பணியை திறம்படவே புரிந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட படைத்தலைவன் கட்டுண்ட தன் காலை மெல்ல நகர்த்தி ராணியின் நிலை எப்படி இருக்கிறது என்று பரிசோதித்தான் கட்டுண்ட கால்களை நன்றாக முழங்கால் பகுதியில் வளைத்த ராணியின் கால்களை தன் கட்டை விரல்களால் தடவி பார்த்த இளஞ்செலியன் அவள் கால்களும் நன்றாக பிணைக்கப்பட்டிருப்பதோடு அந்த கால் கால்கட்டிலிருந்து வலிய கயிறு ஒன்று மேற்பக்கமாக ஓடியதை கவனித்து அவள் உடலில் குறுக்கிலும் ஒரு கட்டு இருக்கிறதென்பது என்பது புரிந்து கொண்டான் இப்படி தன்னை விட ஒரு பங்கு அதிகமாக ராணியை பிணைத்திருப்பதிலிருந்து தான் தப்பினாலும் ராணியை தப்பிவிடக் கூடாது என்ற உறுதி தங்களை பிடித்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட இளஞ்செலியன் என்னை விட ராணியை அத்தனை முக்கியமாக மதிப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாலோ வினை விடை காண முடியாம தவித்தான் ரதம் வேகமாக இரண்டு சாலைகளிலும் திரும்பி மூன்றாவது சாலையில் ஓட ஆரம்பிக்கவே இனி அனாவசிய சர்ச்சைகளில் ஈடுபடுவதில் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்த இளஞ்சொழியன் பாரமாய் இருந்த தலையை தூக்காமலே மெல்ல பக்கவாட்டில் புரண்டு பக்கத்தில் கிடந்த ராணியை கவனித்தான் ராணியின் நீலமணி கண்கள் நன்றாக விகசித்து கிடந்தன மூன்றாவது ஜாமம் நடந்து கொண்டிருந்ததால் கிளம்பிவிட்ட பின் நிலவு கிரகணங்கள் சாலையின் இரு புறங்களிலும் வளர்ந்திருந்த பெரு மரங்களின் கிளைகளின் இடுக்குகள் வழியாக அவ்வப்பொழுது அந்த கண்களின் மீது வட்ட வட்டமாக விழுந்ததாலோ ரதம் ஓடிய வேகத்தில் அந்த வட்ட நிலவு குழிகள் வேகமாக மாறி மாறி பதிந்ததாலும் கண்களின் சோபை நூறு மடங்கு அதிகமாக தெரிந்தது அவ்வளவு அழகையும் பெரும் மயக்கத்தையும் தந்த அந்த கண்கள் தன் கண்களை ஏறிட்டு நோக்கி ஏதோ செய்தி சொல்ல முற்பட்டதை கண்ட படைத்தலைவன் ராணியின் வாயில் துணி அடைக்கப்பட்டிருப்பதை கவனித்து அவள் வாயில் துணி அடைத்தவர்கள் தன் வாய்க்கும் அதே தடையை விளைவிக்க முற்படாததன் காரணத்தை யூகித்து கொண்டான் தலையில் பலமாக தாக்கப்பட்டு தான் சுயநினைவு இழந்துவிட்டதால் நீண்ட நேரம் கூச்சலிட முடியாதென்பது தன்னை தூக்கியவர்கள் நிர்ணயித்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அந்த நிச்சயத்தாலேயே ராணிக்கு கிடைத்த உபச்சாரம் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் தீர்மானித்து கொண்ட இளஞ்செழியன் வாயால் செய்தி சொல்ல முடியாத ராணி கண்களால் என்ன சொல்கிறாள் என்பதை அறிய அவள் கண்களை கவனித்தான் ராணியின் கண்கள் ஒருமுறை முறை மேற்புறம் நோக்கி பிறகு ரதத்தின் பக்கவாட்டையும் பார்த்ததைக் கண்ட படை தலைவன் அவள் கண் சென்ற இடத்தில் தன் கண்களையும் ஓடவிட்டான் ரதத்தின் அமைப்பு சென்னையின் பந்தய ரதங்களில் அமைப்பை பெற்றிருந்ததையும் யவன ரத போட்டியில் அது பலமுறை கலந்து கொண்டிருப்பதற்கு அறிகுறிகள் இருந்ததையும் கவனித்த இளஞ்செலியன் இந்த ஒற்றை குதிரை ரதத்தில் சரியான புரவி கட்டப்பட்டிருந்தால் அடர்த்தியான தோப்புகளின் வழியாக கூட இதை வேகமாக செலுத்த முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ரதத்தை ஓட்டுபவன் யார் என்பதை பார்க்க ராணியின் கண்கள் சென்ற திக்கல தன் கண்களையும் செலுத்தினான் ரதத்தை ஓட்டியவன் எவனர் ரதம் ஓட்டும் பாணியில் நின்று கொண்டே ரதத்தை ஓட்டிக்கொண்டே இருந்தானானாலும் அவன் உடையிலிருந்தும் அவன் நின்று புறவியின் இருந்த பற்றியிருந்த இருந்தும் அவன் தமிழ்நாட்டு வீரன்தான் என்பதையும் அதுவும் சேரநாட்டைச் சேர்ந்தவன் என்பதையும் புரிந்து கொண்டான் படைத்தலைவன் சாலை இரு மருங்கிலும் ஓங்கி வளர்ந்திருந்த அடர்த்தியான மரங்கள் முழு நிலவை உள் உள்விட மறுத்ததால் நிழலும் நிலவும் மாறி மாறி வந்த நிலையிலிருந்த ரதத்திலிருந்து அதிகப்படி தகவல்களை படைத்தலைவனால் உணர முடியவில்லை என்றாலும் முன்னும் பின்னும் ஓடிய குதிரைகளின் குளம்படி சத்தங்களால் சரியான காவலுடனேயே தாங்கள் கொண்டு செல்லப்படுவதை மட்டும் அறிந்து கொள்ள முடிந்தது இவ்வளவு பலமான காவலுடன் செல்லும் போது தப்ப முடியாது அப்படி இருக்க ராணி எதற்காக ரதத்தின் பக்கத்தில் தன் கண்களை ஓட்டினாள் என்று எண்ணிய படைத்தலைவன் அந்த பக்கத்திலும் தன் கண்களை திருப்பி ராணியினுடைய பார்வையின் பொருளை புரிந்து கொண்டான் ரதத்தில் இருக்கும் இருவரும் தப்புவது எந்த விதத்திலும் சாத்தியமல்ல என்ற உறுதியில் ரதமோட்டிய வீரன் தன் வாளை ரதத்தின் பக்கவாட்டில் செருகியிருந்தான் ரதமோட்டுபவன் நிராயுதபாணி என்பதை வலியுறுத்தவே ராணி அந்த பகுதியில் தன்னை பார்க்க செய்தாள் என்பதை இளஞ்சிலியன் அறிந்து கொண்டாலோ இவன் நிராயுதபாணியா இருந்தால் நமக்கு என்ன பயன் என்று யோசித்தான் ஏதேதோ யோசித்து பார்த்தோம் தப்ப எந்த வழியும் தோன்றவில்லை படைத்தலைவனுக்கு முன்னே நான்கு வீரர்களும் பின்னே நான்கு வீரர்களும் வேகமாக வந்து கொண்டிருக்க இந்த ரதத்திலிருந்து எப்படி தப்ப முடியும் என்பது அடியோடு புரியாவிட்டாலும் ஏதாவது சந்தர்ப்பம் ஆகப்படுமா என்று மட்டும் கண்குத்தி பாம்பு போல ரதமோட்டியை கவனித்துக் இருந்த இளஞ்சொலி என கவனித்த ராணியின் கண்களில் சாந்தி நிலவியது நிலைமை நெருக்கடியாகும் போது படைத்தலைவன் முகம் மாந்தப்பட்டு கண்களும் மங்குவது போல் தோன்றும் அந்த பார்வை படைத்தலைவன் வதனத்தில் பூரணமாக படர்ந்து கிடந்தது கவனித்த ராணி இதே பார்வைதான் அன்று புகாரின் மாளிகையில் எவன வீரர்கள் இவரை சூழ்ந்து கொண்ட போதும் இருந்தது ஆகவே விமோச்சனத்துக்கு வழி கண்டிப்பாக இருக்கும் என்று தன்னை தைரியமும் படுத்தி கொண்டார் ரதம் அந்த நெடுஞ்சாலையில் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஓரிரு மடிப்புகளில் சக்கரம் எழுந்து விழும் சப்தத்தையும் ரதத்தின் புறவியும் காவல் வீரர் புறவிகளும் ஓடியதால் ஏற்பட்ட குளம்படி ஒளிகளையும் தவிர வேறு ஒலிகள் இல்லாத அந்த இரவில் மூன்றாம் ஜாமத்தில் சாலை ஓவென்று பயங்கரமாகவே இருந்தது சாதாரணமாக நல்ல காற்று வீசும் சாலை மரங்கள் கூட ரதத்தில் போகும் இருவர் கதி என்ன ஆகுமோ என்ற திகழால் உற்று பார்த்து கொண்டு சலனமற்ற நின்றனவே ஒழிய ராணி ஒருத்தி போகிறாளே என்று மதித்து ஆளவட்டம் வீசக்கூட முற்படல அத்தனை நிசப்த இரவில் அந்த நீல் சாலையில் ஓடிய அந்த ஒற்றை ரதத்தை ஓட்டிய வீரன் கூட இனி அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று துணிவினால் ஒருமுறை முறை ரதத்தில் கட்டுண்டு கிடந்தவர்களை பார்த்தான் சிறைப்பட்ட இருவரும் போல் கிடப்பதைக் கண்ட திருப்தியுடன் பொன்முறுவல் செய்து கொண்ட அந்த வீரன் குதிரையின் கடிவாள கயிறுகளை சற்று எடுப்பாய் இருந்த ரதத்தின் முகப்பின் உட்புறத்தில் அழுத்தி செருகவே அந்த கயிறுகளின் நுனிகள் படுத்து கிடந்த இளஞ்சிலியன் முகத்தருகே தொங்கின அப்படி தொங்கிய கயிற்று நுனிகள் முகத்தை தடவியதுமே அதுவரை காணாத பெரும் சாந்தி படைத்தலைவன் முகத்திலே படர்ந்தத கண்ணை அரைவாசி திறந்து கொண்ட ராணி கவனித்தா கடிவாள கயிறுகளை ரதத்தின் உட்புறத்தில் சொருகிய பின்பு ரதம் வீரன் ரதத்தின் முகப்பில் நன்றாக சாய்ந்து கொண்டு தன் இரு கைகளையும் மார்பில் கட்டி இரு கால்களை மட்டுமே ஏற்காலில் ஊன்றி கையை கூட பிடிக்காமல் வெகு வேகமாக செல்லும் பந்தய ரதத்தில் நிற்கக்கூடியவன் சாமானிய வீரனாக இருக்க முடியாதென்பது புரிந்து கொண்ட படைத்தலைவன் பக்கத்திலிருந்த ராணியை அருகில் நகரும்படி சைகை செய்தான் ராணி ஓசைப்படாமல் கடலில் அசையும் வாழை மீனைப் போல மிக மிருதுவாக அசைந்து அருகில் வந்தா இளஞ்செழியன் மெல்ல மல்லாந்த வாக்கிலிருந்து புரண்டு அவள் வாயில் அடைக்கப்பட்டிருந்த துணியை தன் பற்களால் மெல்ல கடித்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டு அவளையும் படுக்கும்படி ஜாடை காட்டினான் அவன் கட்டளைப்படி ராணி படுத்ததும் இளஞ்செழியன் மெல்ல தலை நிமிர்த்தி தனக்கு முதுகை காட்டி கொண்டிருந்த ரதமோட்டியையும் பார்த்து முன்னே பிரிந்த சாலையையும் கவனித்தான் சாலை சற்று தூரத்தில் வள பக்கத்தில் திரும்புவதையும் இடது பக்கம் சரிவாக பள்ளமாக இருந்ததையும் பார்த்த இளஞ்செழியன் நடவடிக்கைக்கு தயாராகி மெல்ல தலையை மட்டுமன்றி முழங்கால்களை ஊன்றி உடலையும் சிறிது நிமிர்த்தி கொண்டான் இரதத்துக்கு பின்னால் காவல் புரிந்து வந்த வீரர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாய் இருந்திருந்தா எழுஞ்சிலியன் உடல் நிமிர்ந்ததை கவனித்திருக்கலாம் ஆனால் கருவூரை விட்டு கிளம்பிய ஒன்றரை ஜாம காலத்தில் சாதிக்க முடியாத எதையும் அதற்கு மேல் படைத்தலைவன் சாதிக்க முடியாதென்ற உறுதியாலோ முன்னாலும் பின்னாலும் ஆயுதம் தரித்த காவல் காவலிருக்கையில் கைகள் கட்டுண்ட ஒருவன் ஏதும் செய்ய முடியாதென்று நினைப்பாலும் பின் வந்த காவலர் சிரித்த வேடிக்கையாக பேசிக்கொண்டே வந்ததால் படைத்தலைவன் செய்க எதையும் அவர்களால் கவனிக்க முடியாமல் போயிற்று அவர்கள் கவனித்தபோது காரியம் தலைமிஞ்சி போய்விட்டது சாலையின் திருப்பம் வந்து வலது புறத்தில் ரதம் சுழல்வதற்கும் இளஞ்செழியன் தலையை தூக்கி திடீரென்ற ரதமோட்டியை பின் பக்கத்தில் பலமாக முட்டி இடப்பக்க சரிவில் உருட்டி விடுவதற்கும் பட்டு கத்தரித்தது போல நேரம் திட்டமாக வகுக்கப்பட்டதாலோ ஐயோ என்ற பேரிரைச்சலுடன் ரதமோட்டி சரிவில் உருண்டதால் திகைத்த பின் காவலர் அவனை கவனிக்க சரிவில் ஓட்டுக்கு குதிரைகளை நடத்தியதாலும் கிடைத்த இடைவெளியில் இரதப்புரவியின் கடிவாள கயிறுகளை உட்புறத்திலிருந்து பட்களால் கடித்துக்கொண்ட படைத்தலைவன் கையால் ரதம் ஓட்டும் வேகத்தில் வாயாலும் கயிறுகளை அசைத்து ஓட்டவே புறவி கனவேகத்தில் பறந்தது பின்னால் கேட்ட அலறலால் திடீரென திரும்பிய முன் காவலரின் குதிரைகள் நிதானப்படுவதற்குள் இளஞ்செழியன் புரவி காவலர் வரிசையில் பாய்ந்து ஊடுருவிச் சென்று விட்டதால் பின்னால் விரைந்த காவலர்களின் புரவிகளும் முன் காவலர் புறவிகளும் மோதிக்கொண்டன அந்த குழப்பம் ஏற்பட்ட இடை நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்ட இளஞ்செழியன் சாலையை விட்டு மாறி பக்கத்தில் அடர்த்தியா இருந்த தோட்டத்துக்குள்ளே ரதத்தை செலுத்தினான் பல்லால் கடிவாள கயிறுகளை பற்றி ஓட்டி அவன் கண்களால் செய்த ஜாடையை புரிந்து கொண்ட ராணியும் ரதத்தில் ஊர்ந்து மெல்ல நிமிர்ந்த படைத்தலைவன் கை கட்டுக்களை பட்களால் கடித்து இழுத்து அவிழ்த்தா அவன் பாதக்கட்டுகளையும் தன் பட்களால் கடிக்கப் போன ராணியை தடுத்த இளஞ்சழியன் வேண்டாம் ராணி காலில் ஒன் குதடுகள் பட வேண்டாம் என்றான் அதுதான் என் பாக்கியம் பிரபு தடுக்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே ராணி அவன் கால் கட்டுக்களையும் பட்களால் மெல்ல மெல்ல ஏதோ ஒரு பெரும் கடமையை புரிபவள் போல அவிழ்த்து எடுத்தா கையும் காலும் சுதந்திரம் அடைந்துவிட்ட படைத்தலைவனுக்கு ஒரு கையால் ரதத்தை செலுத்திக் இன்னொரு கையால் ராணியின் கட்டுக்களை அவிழ்ப்பது ஒரு பிரமாதமான காரியமல்லவா அல்லவா ராணியின் கட்டுகளும் சீக்கிரமே அவிழ்க்கப்பட்டு சுதந்திரம் அடைந்தாலும் அவர்களை பின்னால் துரத்தி வந்த குதிரை வீரர்கள் அவர்கள் சுதந்திரம் எந்த நேரத்திலும் பாதிக்கப்படலாம் என்பதை வலியுறுத்தினாங்க கை சுவாதீனப்பட்டு விட்டதாலும் எப்பொழுதும் ஆபத்து வந்தால் உற்சாகப்படக்கூடிய இதயத்தாலும் பந்தய ரதங்களை ஓட்டிய யவனர்களையே வெற்றி கொண்டதால் உள்ளூர இருந்த பெருமிதத்தாலும் அந்த ஒற்றை புறவி ரதத்தை தோட்ட மரங்களின் குறுகிய பாதைகளில் ஏதோ மந்திரவாதி போல வளைத்து வளைத்து ஓட்டினா இளஞ்சலியன் மந்திரத்தால் சுழல்வது போல தோட்டத்தில் சிறு பாதைகளிலும் பறந்து சென்ற ரதம் பலமுறை மரங்களில் பட்டு பட்டு தூளாகிவிடும் போலிருந்தாலும் மயிரிழையில் விலகிச் சென்று கொண்டிருந்ததைக் கண்ட ராணி இளஞ்சலியன் கையில் புரவி இஷ்டப்படி திரும்புவதை நினைத்து ஆச்சரியப்பட்டு இவர் சென்ற பிறவியில் எவனரோ என்று நினைத்து மகிழ்ச்சி கொண்ட பின்புறமாக அவனை அணைத்துக் கொண்டா கடிவாள கயிறும் புறவியும் கையில் சிக்கியதும் இளஞ்செழியின் உலகத்தையே மறந்தா எதிரே தன் கை வண்ணத்தால் ஆம்ப போல பறக்கும் புறவி பக்கத்தே சக்கரங்கள் குறுக்குச் சட்டங்கள் தெரியாமல் சுழலும் வித்தை பின்னை ரதம் எழுப்பி துரத்தி வருபவர்களுக்கு தனக்கும் இடையே இட்ட பெறும் திரை மேலே இத்தனையையும் பார்த்த நகைத்த விண்மீன்கள் வெண்ணிலவு இவற்றையெல்லாம் கவனித்து வானவெளியில் ரதம் ஓட்டும் தேவன் போல அலட்சியமாக புறவையை தூண்டினான் இளஞ்செழியன் ரதத்தின் வேகத்துக்கு இணையாக வர முடியாவிட்டாலும் துரத்தி வந்தவர்கள் ரதத்தை கண் பார்வையில் வைத்து கொண்டே தொடர்ந்தாங்க இளஞ்செலியனும் அவர்கள் தொடருவதை நன்றாக உணர்ந்து கொண்டு அக்கம் பக்கத்தையும் சாலை சென்ற வழியையும் பார்த்தான் கருவூரிலிருந்து ரதம் வெகு தூரம் வந்துவிட்டதையும் தான் இருப்பது அநேகமாக சோழ நாட்டு எல்லையே என்பதையும் தீர்மானித்துக்கொண்ட கொண்ட படைத்தலைவன் தூரத்தை தெரிந்த தென்னந்தோப்பையும் அதற்கு மேல் காட்சியளித்த வான விளிம்பையும் பார்த்தான் அக்கம் பக்கத்திலிருந்த சோலைகளையும் தூரத்தை தெரிந்த மாடு மாளிகளையும் மாளிகைகளையும் கவனித்த ஒரையோரின் எல்லையை தான் அடைந்து விட்டதையும் புரிந்து கொண்டான் இதற்கு பிறகு திட்டமிடுவது மிக சுலபமாகிவிட்டது இளஞ்செழியனுக்கு இளஞ்சீ சின்னிக்கு அடுத்தபடி ரதங்களை செலுத்துவதில் இணையற்றவன் என்று பெயரெடுத்த இளஞ்செழியன் ரதத்தின் புறவியின் காதில் படும்படியாக ஏதோ வார்த்தைகளை கூறிக்கொண்டே ரதத்தை செலுத்தியபடி கடிவாள கயிற்றை இறுக ரதத்தின் முகப்பில் கட்டிவிட்ட ரதம் ஒரு மூலையில் திரும்புகையில் சட்டென்று ராணியை அணைத்துக்கொண்டு ரதத்தின் பக்கவாட்டில் விழுந்து புரண்டு ஒரு புறமாக அவளை இழுத்துக்கொண்டு பதுங்கினான் ரதம் வெகு வேகமாக தோப்பை கடந்து ஒரையோரின் பெருஞ்சாலையை நோக்கி பாய்ந்து சென்றது அதை துரத்தி கொண்டு வீரர்களும் குதிரைகளை வேகமாக செலுத்தி சென்றாங்க குதிரைகள் கண்ணுக்கு மறைந்ததும் இளஞ்சிலியன் எழுந்திருந்த ராணி கையை பிடித்து அழைத்து கொண்டு தோப்பின் நிழலில் நடந்து சென்ற தூரத்தை தெரிந்த சில விடுதிகளை அணுகினா ராணி பத்திரமான இடத்துக்கு வந்துவிட்டோம் பயப்படாதே என்ற தைரியம் கூறிய படைத்தலைவன் அவள் கையை பற்றிய வண்ணமே சென்று எதிரே தெரிந்த வீதியை அணுகி ஒரு வீட்டின் கதவை தட்டினான் யாரது என்ற மென்மையான பெண் குரல் ஒன்று உள்ளிருந்து கேட்டது நான் தான் என்றான் இளஞ்சிலியன் உள்ளே யாரோ ஆச்சரியத்தால் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டது போல காதில் விழுந்தது ராணிக்கு கதவும் அவசர அவசரமாக திறக்கப்பட்டது வாருங்கள் என்று அழைத்தா ஒரு பெண் பேசாமல் படைத்தலைவனுடன் உள்ளே நுழைந்த ராணி அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தா தலையில் சுரண்டு தொங்கிய கருங்குழலுடன் சந்திரனை பழிக்கும் அழுகை பெற்ற அந்த பெண்ணின் கண்களில் படைத்தலைவனை கண்டதும் அன்பு ஆறாக பெருகுவது கவனித்த ராணியின் உள்ளத்தில் பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது படைத்தலைவருக்கு இன்னும் எத்தனை அழகான பெண்களின் நேசம் உண்டு என்று உள்ளுக்குள்ள எண்ணி சீறினார் ராணி அந்த சீற்றத்தை அந்த அழகி பன் மடங்காக விசிறத் தொடங்கி படைத்தலைவனை ஆசைத்ததமும் கண்களுடன் நோக்கி கையிலிருந்த விளக்கையும் ஒரு புறம் வைத்தா என் வீடு இப்பொழுதுதான் உங்களுக்கு அடையாளம் தெரிந்ததா என்று கெஞ்சிய அந்த பார்வையின் செவ்விய இதழ்கள் பொன்முறுவலால் விகசித்தன மிக சுதந்திரமாக படைத்தலைவன் கையை தன் கையில் கோர்த்து கொண்டு ராணியை கவனியாமலே உள்ளே நடந்து சென்று அந்த அழகி உள்ளே செல்லும் போது இளஞ்செலியனும் அந்த இளம் மங்கையும் சிரித்து பேசி ராணியின் கோபத்தை உச்சநிலைக்கு கொண்டு போனதன்றி அந்த பெண் படைத்தலைவனை நோக்கி கேட்ட கேள்வி ராணியை அடியோடு அதிர வைத்தது அதை கூட பொறுத்து கொண்ட ராணி ஓரளவு ஆனால் படைத்தலைவன் அவளுக்கு சொன்ன பதில் சேச்சே வெட்கு கேடு அவள் உயிரையே அழித்துவிடும் போலிருந்தது தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தேங்க்யூ